ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆங்கர் மணி மேகலை. ஸோ ரேடியோ ஹப் விஷன் 2030 ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்றாங்க. 2013 விஷனுக்காக இப்பதே முயற்சி பண்றது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ 2030க்குள்ள நம்ம நாட்டில் என்ன விஷயம் சேஞ்சஸ் கொண்டு வரும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம எல்லா விஷயத்தையும் டெவலப் ஆகிட்டே வரோம். பட் ஸ்டில் அந்த பெண்களுக்கான விஷயம் இது வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் அதுதான் வந்து இன்னும் உண்மை. இப்போ வந்து பெண்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்காக கொடுக்கப்படுற அந்த பனிஷ்மெண்ட்ஸ் கொஞ்சம் மற்ற மாநிலங்கள் அப்படியே சிவியர் ஆகிட்டே வருது. ஸோ நம்ம இப்படியும் அது மாதிரி ஆகணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபான கண்ட்ரியா நம்ம இந்தியா மாறுறதுக்கு உண்டான ஒரு விஷயமா வந்துட்டு 2030 அமையணும். அதுக்குள்ள இந்த விஷயம் சேஞ்சஸ் வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட் பர்சனலா எனக்குள்ள கொண்டு வரும் நினைக்கிற சேஞ்சஸ் என்ன பாத்தீங்கன்னா, விவசாயம் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. நானும் அதே மாதிரிதான் நிறைய விஷயம் பேசுவேன். ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து நானும் ஃபார்வர்ட் பண்ணுவேன். அந்த ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவேன். தவிர ஸ்ட்ரெயிட்டா நான் களத்துல இறங்கி பண்றதோ இல்ல நான் தனியா இன்வால்வ் ஆகுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. சோ அதை பத்தின இன்வால்மெண்ட் அது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இன்னும் ஜாஸ்தி பண்ணிட்டு என்னால என்னென்ன விஷயங்கள் முடியுமோ அதுல கொஞ்சம் பிளான் இறங்கி எக்ஸிக்யூட்டும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். வெறும் வாய்வார்த்தையா மட்டும் இல்லாம அது செயலும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன். இதான் நான் எனக்குள்ள கொண்டு வர நினைக்கிற சேஞ்சஸ். சோ ரேடியோ ஹப்க்கு ஆல் த வெரி பெஸ்ட். பிகாஸ் வந்து 2030க்கான விஷன் இப்ப இருந்தே நம்ம பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணாதான் அதை வந்து ரீச் பண்ண முடியும். சோ அதுக்காக வந்து இப்பவே அந்த முயற்சி எடுக்கிற ரேடியோ ஹப்க்கு ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ சோ மச்.